ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் மெல்சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு வேற லெவலுக்கு ஒரு படத்துக்கு பாட்டு தான் பார்க்க போறோம். ஸோ என்ன படம்? ஸோ இது வந்து தூஃபான் வரப்போகுதுன்னா இன்னும் வரல. ஸோ ஆன் வெயிட்டிங் ஆன் த வே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எந்த படம் எல்லாத்துக்குமே தெரியும், ஆல்ரெடி நம்ம ஒரு ஹிந்தி வேர்ஷன் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து தமிழ் வேர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதில் யார் இருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும், ராக்கிங் ஸ்டார் யஷ் அவங்க தான் இருக்காங்க. ஸோ இது வந்து சாப்டர் 2 KGF. KGF சாப்டர் 2 வரப்போகுது ஏப்ரல் 14. ஸோ இப்போதைக்கு அதில் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டுருக்காங்க, பாட்டு பேர் தான் துஃபான். எஸ். ஸோ இது வந்து பேன் இண்டியாவில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தில் யஷ் கூட அப்புறம் சஞ்சய் தத், பிரகாஷ் ராஜ், சிந்தின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு வேறு லெவலில் இப்போ வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு அப்புறம். ஸோ இதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ரவி பஸ்வர். ஸோ அவங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாட்டில் சூப்பராக மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் நிறைய இருக்கு. வந்து பிரஷாந்த். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பாட்டு கேட்கலாம். என்ன பண்ண முடியும்? ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்ல, நம்பிக்கை இருந்ததில்ல, சக்தியே இருந்ததில்ல. எங்க மேல குடியாட்டம் போட்டுச்சு. அவன் கத்தி வீசின வேகத்துல ஒரு புயலே உருவாகிச்சு சார். அந்த புயல் தராச்சில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உசுர கொடுத்துச்சு. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். ஸோ பாட்டு கேட்டோம், செம்மையாக இருந்துச்சு. சேம் ஹிந்தி லிரிக்ஸ் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அட் த சேம் டைம் தமிழ் லிரிக்ஸும் ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. ஸோ அது ஆக்சுவலாக அதுதான் நம்ம பார்க்கறது, ஹிந்தியில் தான் வேற லெவலில் இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு உண்மையில சொல்லணும்னா. ஸோ அதான் நாங்கள் வந்து தமிழில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னு
இருந்தோம். சோ ஸ்டார்டிங்ல ஹிந்தில இருந்து அந்த டயலாக் தமிழ்ல கரெக்டா சொல்றாங்க அவங்க. சோ அதுக்கப்புறம் அந்த ஹிந்தி லிரிக்ஸ் மாதிரி வந்துச்சு. அப்ப நான் ஹிந்திலே இருக்கும் அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் தமிழ்ல சூப்பரா இருந்தாங்க அந்த லிரிக்ஸ். செம்மையா இருந்துச்சு, மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. அப்புறம் எஸ் அவங்கள சொல்லி அப்புறம் அவங்களோட அந்த ஸ்வாக் ஸ்டைலு அது எல்லாமே பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் அவங்க வந்து அவங்க கூட சப்போர்ட் பண்ணி எல்லாம் வேலை எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கேஜிஎஃப் டூ இருக்கும் அனைவருமா. ஸோ அப்புறம் ஸ்ரீநிதி அவங்களையும் கொஞ்சம் காமிச்சாங்க. ஸோ அவங்கள ஐ திங்க் மேரேஜ் பண்ணலை பட் அவங்க வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு. ஸோ படம் பாட்டெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, செம்ம நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த ராக்கினாலே நம்மளுக்கு வந்து வேற லெவலில் அந்த கேரக்டர் பண்ணிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த செகண்ட் பாட்டு நாங்களுமே ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சிம் நெக்ஸ்ட் சிங்கிள் இல்லை நெக்ஸ்ட் டீசர் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் வெயிட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கு ரியாக்ஷன் விட முடிஞ்சு, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் விட முடியும். பை ஃப்ரெண்ட்ஸ், லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப்.